வணக்கம் இன்னைக்கு சீன அதிபர் பகிர்ந்துகிட்ட ஒரு குட்டி கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அவரு சின்ன வயசுல ரொம்ப சுயநலக்காரராக இருந்தாராம் எல்லாமே தனக்குதான் வேணும் யாருக்கு எது நல்லது எதுவுமே கொடுத்துருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோட இருந்திருக்காரு அதனாலேயே பல நண்பர்கள் வந்து அவர் விட்டு விலகி போயிட்டாங்களாம் அவர் ஒரு நட்பு வட்டாரமே இல்லாம ஒரு மாதிரி தனிமையிலே இருந்திருக்காரு இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது போல எப்படியாவது நம்ம பையனுக்கு வந்து ஒரு நல்ல வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு நாள் ரெண்டு கிண்ண நிறைய நூடுல்ஸ் எடுத்துடுறாரு அதில் ஒரு கிண்ணத்துக்கு மேலே முட்டையை வைக்கிறாரு அந்த காலத்துல வந்து சீனால இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு தீபாவளி பொங்கலுக்கு தான் வந்து பலகாரம் செய்வாங்க தெரியுமா இட்லி தோசை கூட அன்னைக்கு தான் சாப்பிடுவாங்க முன்னா முன்னாடி காலத்துல அந்த மாதிரி சீனால அப்போ என்னன்னா பண்டிகை காலத்து மாத்திர அப்பா மாத்திரம் தான் முட்டை கொடுப்பாங்க போல அந்த முட்டையை பார்த்தோன்னா இவருக்கு பேராசம் வந்திருக்காக அந்த கிண்ணத்தை எடுத்துக்கலாம் அதுல முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை எடுக்கிறாரு எடுத்து மகிழ்ச்சியா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்ப அவங்க அப்பா வந்து உள்ள குச்சியை விட்டு நூடுல்ஸ் எடுக்கும் போது உள்ள ரெண்டு முட்டை இருக்கு அதை பார்க்குறாரு ஆஹா அடக்கடவுளை அவசரப்பட்டுட்டோமோ ஒருவேளை நம்ம அதை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது அவர் மூஞ்சி போற போக்க பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்றாரு மகனே கண்ணால பாக்குற எல்லாத்தையும் நம்பிடாத மத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருள் மதிரை நீ என்னைக்கு ஆசைப்படுறியோ அப்ப உன்னோடதே நீ இலக்க நேரிடும் அப்படின்னு சொன்னாரா சரி அன்றைக்கி போச்சு அடுத்த நாள் மறுபடியும் அப்பா வந்து ரெண்டு கிண்ணத்தில் நூடுல்ஸ் கொண்டாரு அதே மாதிரி ஒரு கிணத்துல இருக்க நூடுல்ஸ் மேலே முட்டை இருக்கு பார்க்கறாரு அப்பா கேட்கறாரு உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கப்பா அப்படிங்கிறாரு உடனே இவர் என்ன பண்றாரு ஆஹா அடுத்த கிணத்துல தான் ரெண்டு முட்டை இருக்கு சொல்லிட்டு அதை தூக்குறாரு தூக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு உள்ள கிண்டு கிண்டுன்னு கிண்டறாரு ஒரு முட்டை கூட இல்லை ரொம்ப பரிதாபமா அப்பாவை பாக்குறாரு அப்பா சொல்றாரு மகனே உன்னோட முன்ன முந்தைய அனுபவத்தை வச்சு எதையும் ஈஸியாக இட போட்டுறக்கூடாது வாழ்க்கை வந்து ஒரு பல பாதையில் உன்னை எடுத்துகிட்டு போகும் சில நேரங்களில் உன்னை ஏமாற்றம் கூட உனக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அன்னைக்கு சரி நம்மளுக்கு கடவுள் விழிச்ச விதிச்சது இன்றைக்கி ஒரு நூடுல்ஸ் தானான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிடுறாரு அதுக்கு அடுத்த நாளும் அவங்க அப்பா ரெண்டு கிணத்தில் கொண்டு ஒரு கிணத்துல மறுபடியும் முட்டை இருக்குது பார்த்த உடனே நீ உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோப்பான்னு சொல்கிறாரு உடனே இவர் அந்த அதிபர் வந்து ரொம்ப பொறுமையாக அப்பா நீங்கள் தான் நம்ம வீட்டில் பெரியவர் எங்களுக்காக எவ்வளவோ உழைக்கிறீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்கப்பா மிச்சம் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரான் அப்ப அப்பா ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தை மகன் கையில கொடுக்குறாரு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை உள்ள இருக்கு அப்ப அப்பா சொன்னாரான் நீ என்னைக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அன்னைக்கே உனக்கு ரெட்டிப்பா நன்மை கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாரான் இந்த மூணு தத்துவத்தை நீ மறந்துடவே மறந்தாத அதை வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாரான் சீன அதிபர் அப்பாவோட அந்த தத்துவங்களை வந்துட்டு கடைசி வரை பின்பற்றினாரான் அப்புறம் எப்பயுமே வெற்றியை மாத்திரம் தான் பார்த்தாராம் அது அவருக்கு மாத்திரம் இல்லைங்க நம்மளுக்கும் தான் மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட வேணாம் வாழ்க்கையில் எப்போயுமே நம்மளுக்கு ஏற்ற மாத்திரம் தான் கிடைக்கணும்னு நம்ப வேணாம் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம முறையில் ரெட்டிப்பாக நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் இது மாத்திரம் நிச்சயமான உண்மை வாழ்க்கை வாழ்வதற்கே நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்